சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 1, 2, 3, 4 அத்தனையும் நடக்கும். எங்க போனா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். விஜய் டிவில டெலிகாஸ்ட் பண்ண பிக் பாஸ் சீசன் 5ல ஒரு கண்டஸ்டன்டா பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த சீசனோட பெஸ்ட் என்டர்டைனரா பேர் வாங்கின ராஜு அவர்கள் பிக் பாஸ் சீசன் 5ஓட டைட்டிலையும் தட்டி தூக்கினாரு. அங்க பிக் பாஸ் வீட்டுல இவர் இருக்கும் போது அதிகமா பேசாம எல்லாத்துக்குமே சில எக்ஸ்பிரஷன் மட்டுமே கொடுத்து அங்க இருக்க ஹவுஸ் மேட்ஸ் அண்ட் மக்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேவரட்டான கண்டஸ்டன்டாவும் மாறினாரு. அண்ட் இவர் பேசின சில வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியா ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அவர் பேசின ஒரு வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியா ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது 2012 டேரக்டர் சங்கர் இயக்கத்துல நண்பன் திரைப்படம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்துல தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருந்தாரு. இந்த திரைப்படத்துல தான் ராஜு அவர்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைத்ததாகவும் ஆடிஷன்ஸ் எல்லாம் கூட செலக்ட் ஆயிருக்காரு. அண்ட் இவரோட கண்ணு ரொம்ப பெருசா இருக்கனால இவருக்கு அந்த வாய்ப்பு பறிபோனதுன்னு சொல்லப்படுது. அதாவது நண்பன் திரைப்படத்துல சென்டிமீட்டர்னு ஒரு கதாபாத்திரம் வரும். அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன்ல சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அப்படின்ற ஒரு காட்சி இடம்பெற்றிருக்கனால அந்த கதாபாத்திரத்தோட ஹைட் மட்டும்தான் அதிகரிச்சிருக்கணுமே தவிர்த்து கண்ணு ரொம்ப பெருசா இருக்க கூடாது அப்படின்னு இந்த வாய்ப்பு ராஜு கிட்ட இருந்து கை நழுவி போயிருக்கு. இந்த நியூஸ கேட்ட ராஜு ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நடிகர் விஜய் அவர்கள் கூட இணைந்து நடிக்கிறதுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி இப்படின்னு கூட சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ் கேட்க நினைக்கிறீங்களா, சினிஉலகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த விஷயத்து உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கைஸ், நாம இன்னைக்கு பண்ண போறோம் ஆபரேஷன், கண் ஆபரேஷன். கைஸ், ஒரு ஜெய் ஸ்டைல்ல பண்ணலாம். சரி சரி, ஓகே. அந்த செவர எழுப்புங்கனா இங்க பாருங்க. ஐயோ, எழுத்து வாங்குறாரே. ஒரு காலத்துல கரண்டில அடி வாங்கினாரு, இப்ப கரண்டி மூலமா நடனம் ஆடுறாரு. சின்ன வயசுல பார்த்த மாதிரி. அதேதான் அதேதான், வாங்க பேசலாம், வாங்க வணக்கம் சொல்லுவோம் நாங்க. ஏ காத்தாரி போல ஏண்டி என்ன சுத்துற, டைம் ஷாட் ஆரம்பிச்சிருங்க சமைக்க. ஏ தூ மந்திர காலி போட்டு சுத்த, யோ ஆரம்பிங்க. அங்க ஆரம்பிச்சாங்க, கடாயில என்ன ஊத்துங்க. அக்கா நாச்சி அண்ணன் சமைக்க சமைச்சதே கிடையாது இது வரைக்கும். ஒரு வாட்டி கூட ஒரு டைம்ல சமைச்சு கொடுத்தது இல்லையான்னு கேக்குறீங்களா? அண்ணே அண்ணே, ஷூட்டிங் இல்லாதப்ப எங்கேயாவது இது சர்வரா போறீங்களா, ஹோட்டல்ல ஏதாவது சமயக்காரனா போறீங்களா? இங்க ஒரு சுத்தமான சுயநலவாதினே, இங்க ஒரு அருமையான அயோக்கியனே, நீங்க ஒரு பொதுவான புறம்போக்குனே, நீங்க ஒரு சாதுவான சைக்கோனே. அக்கா நாச்சி, ஐயோ மூச்சு விட்டா கூட எல்லா காதுல கேக்குதுங்க. ஐயோ சரியா கூட விடியல. பால் போடுறவங்க பேப்பர் போடுறவங்க கூட எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த குளிர்லயும் இவ்வளவு சுறுசுறுப்பா வேலை செய்யறாங்களே இவங்க யார் தெரியுமா? சொன்னா நம்ப மாட்டீங்க, இவங்களும் சினிமாக்காரங்க தான். என்னங்க, ஏதோ ஒரு செக்யூரிட்டி கதவை திறக்க போறாரு, நிறைய ஆளுங்க வந்து போயிட்டு இருக்காங்க, ஏதோ வெயிட் எல்லாம் தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ப முடியல. ஸ்கிரீனுக்கு பின்னாடி வேலை பாக்குற 1000 பேர்ல இவங்க ரொம்பவே முக்கியமானவங்க அப்படி.